பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடு, வயல், வயல்வெளி. வயல்வெளியை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிற, பதிச்சு வெள்ளா வெள்ளா வெட்டிட்டாங்க, வெட்டினோடியா மாடெல்லாம் வயலில் நின்று மேயுது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மட இடது பக்கம் பார்த்தீங்கன்னா கரும்பு தோட்டம். கரும்பு தோட்டத்தில் என்ன சொல்கிறது, கரும்பு அது இன்னும் வெட்டலைன்னு நினைக்கிறேன், தெரியல. இங்கே பாருங்க இந்த வெயிலில் ஒரு அம்மா, ஐயோ இப்படி நடந்து போகிறாங்க, என்ன செய்வது, அப்படி என்ன போகுது மனுஷன்ற வாழ்க்கை வெயிலையும் மழையிலையும் இப்படி நோட்டத்தில் போகுது. பனைமரம் அப்படி இப்படி கொக்கு, நல்ல காட்சி, கண் கூட பார்க்கலாம். வயல்வெளி என்று சொன்னாலே ஒரு அழகு தானே, சொல்லி வேலையில்ல. வயலா வயலா வயலா, காத்து என்ன, சும்மா 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 சொல்லி வேலையில்ல, அப்படி இருக்கு. என்ன செய்யற, டிரைவிங் செஞ்சு கொண்டே கதைக்கிறதால வீடியோ எடுக்கிறால வீடியோ கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். முன்ன பின்ன அனுபவம் இல்லை, கண்டிக்காதங்க, சாரி. நம்மட இடது பக்கம் கரும்பு தோட்டம், வலது பக்கம் வயல். வயல் இப்ப விதைச்சு வெட்டி எல்லாம் முடிஞ்சு இப்ப மாடு ஆடு அதுகள் மேஞ்சு கொண்டிருக்கு வயல்வெளிய, அப்படி என்ன சொல்லியிருக்கு. இதில் கரும்புக்கு விதை இது உழவி இருக்காங்கன்னு நினைக்கிறேன், கரும்பு நாட்டுவாங்க, நாட்டுனாங்கன்னு சொன்னால் இனி அடுத்த அறுவடை எப்பன்னு தெரியல. சரியா சொல்லி போகுது மனுஷன் வாழ்க்கை. இதில் பார்த்தீங்கன்னா மாடு என்று சொன்னேன் தான், பார்த்தீங்கன்னா இதில் மாட்டுக்கு நிறைய போட் போட்டிருக்காங்க பாருங்க, ரோட்டா இந்த வீதியில் மாடு கூடன்ற மாதிரி போட் ஒன்று பார்த்தீங்கன்னே அப்படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லேட்டாக எடுக்கிறேன், லேட்டாக பார்க்குறேன்.